ஆகி சாதாரண யார் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உடனே ஐசியூவில் சேர்த்துறேன். ஐசியூ சேர வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம். வீட்லேயே ஒரு ஐசியூ இருக்குது. என்ன தெரியுமா, இதோ உட்காந்துருக்கிறது ஐசியூ. பத்மாசனம் பேர், பத்மாசனம் யோகாவில் ஃபஸ்ட் மோஸ்ட் ஆசனா, ஓப்பனிங் ஆசனா. பாருங்கள், இதில் நேரம் நிமிர்ந்து உட்காந்து கையில் அப்படி சின்முத்திரையில் வச்சுக்கணும். சின்முத்திரையில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆணவம் கண்மம் ஆகிய மூணு விளக்கி, இது வந்து ஆன்மா, இது வந்து பரமாத்மா பெருவர்கள், இதோட சேர்த்து உட்கார்ந்து புரு புருவத்தையை பார்த்துக்கிட்டே உட்காந்தீங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். காற்றுல எல்லாமே இருக்குது. பிராணம் நிறைய எடுக்கணும். வயிறு உள்ளே வெளியே போயிடும். பேபி பிரித்திம்பாங்க. இந்த குழந்தைகளை சுவாசிக்கும் போது எப்படி வயிறு வெளில போய் வரும் இல்லையா, அந்த மாதிரி வயிற்று நல்லா அசைத்து சுவாசிக்கணும். அதுதான் இந்த ஆசனத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. நேராக உட்காந்து பண்ணுங்கள் பத்து சுவாசம். அது பிறகு மெதுவாக அந்த கால்களை மாற்றணும். ஏன்னு கேட்டால் இடகளை பிக்கடி நாடு இரண்டு இருக்குது, வலது மூக்குனாடி இடது மூக்குனாடி, இது ரெண்டும் வலது மூக்குனாடி இடது கலை சேரும், இடது மூக்குனாடி வலது கலை சேரும். இப்போ கும்பிட்றோம் ரெண்டு கை சமமாக இருக்கணும்ல, அதுவும் நாடியை சமமாக இருந்தால் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இப்போ காலை மாற்றி போட்டாச்சுன்னா மறுபடியும் சின்முத்திரையில் உட்காந்து மறுபடியும் ஒரு பத்து சுவாசம், ஏற்கனவே எத்தனை சுவாசம் பண்ணிடும் அதே அளவு சுவாசம் பத்து பத்து சுவாசம் நிமிர்ந்து உட்கார்ந்து பூர்வத்தில் ஒரு ஒரு கடவுளை உருப்ப தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, குல தெய்வத்தை கூட நினச்சிக்கலாம். நினச்சிக்கிட்டு நல்லா பயிர் பாருங்கள், எப்படி காற்று நல்லா இழுத்து நல்லா வரணும். இந்த மாதிரி இழுத்து பத்து சுவாசம் விட்டாச்சுனா எதுக்கு ஹாஸ்பிட்டல், எதுக்கு செலவு, நைட்டு செலவுலாம் நல்லா இருக்கலாம்ல. நல்லா நிம்மதியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் நண்பர்கள்லாம் சொல்லுங்கள் யோகா எப்படி செய்யணுங்கிற பற்றிய விளக்கம்லாம் அவர் புத்தகமே எழுதியிருக்கேன். யோகாசர கலை ஒரு வாழ்க்கை துறை நர்மாத புத்தகத்தில் கிடைக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷன் விவரம் கீழே எழுதியிருக்கேன். அதை பாருங்கள், அந்த புக்கை வாங்கி பார்த்துட்டு இந்த யோகா பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க, சந்தோஷமாக நல்லா இருங்க, நீண்ட காலம் வாழலாம். ஆயுள் வளத்திற்கு இந்த யோகா தான் மிகச்சிறந்த ஒரு கருவி. பயன்படுத்திக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள்.